அனைவருக்கும் வணக்கம் பாரி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கிப்போம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் சீவி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் வதங்கினதும் ஒரு அரை கப் போல் பூண்டு தோல் சிவி ரெடியாக வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு மூணு லவங்கம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் லவங்கம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த புளிச்ச கீரை தனியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா வதக்கிப்போம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் அடுத்து இதில் மீதம் இருக்க எண்ணெயில் கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அதிகமாக தெரியும் பட் வதக்கும்போது ரொம்ப கம்மியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் இதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை இதில் தண்ணி கொஞ்சம் விடும் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம அவ்வளோதான் கீரை வதங்கிடுச்சு இதையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த புளிச்சக்கீரியும் இதில் போட்டுடலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்து ஒரு பேனில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இது வதக்குனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி அதில் போட்டுக்கோங்க காஞ்ச நல்லா வறுப்பட்டோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு இந்த புளிச்சக்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவ்வளோதாங்க கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை டென் டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவி பாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்